வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிஐஒய் ஆர்கனைசர் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம செய்கிறதுக்கு நமக்கு சீடியும் நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட் வாட்டர் பாட்டிலுமே போதுமானது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆர்கனைசர் செய்ய நமக்கு தேவைப்படுறது வேஸ்ட்டு சீடிஸ், இந்த மாதிரி ரெண்டு பிளாஸ்டிக் பாட்டில், ப்ளஸ் நான் வந்து இந்த தைல பாக்ஸும் இந்த மாதிரி மருந்து டப்பாவும் நான் எடுத்துக்கிட்டேன் உள்ளே போடுறதுக்கு. இதுக்கு 5 CD எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பாட்டிலை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சமும் அடிப்பகமும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம வச்சுருக்க 5 CD மேலே ஒரு ஷீட் ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த பாட்டிலில் வந்து நான் ஜூட் த்ரெட்டு, அதாவது சணல் கயிறை ஃபுல்லாக சுற்றிடுறேன். இதே மாதிரி இந்த தைல டப்பாலையும் சுற்றிடலாம். அவ்வளோதான், எல்லாத்துலேயும் சணல் கயிறு சுற்றிட்டேன். இந்த மாதிரி 3 இது உள்ளே போடுற மாதிரியும் இருக்கும். நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். முதல் 3 CD வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். 3 CD ஒட்டிட்டோம். பாட்டிலோட மேல் பகுதி கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, சின்னதாக, அதை வந்து அடியில் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீடிக்கு அடியில் அதை வச்சு ஒட்டிட்டு அதுக்கு அடியில் ஒரு சீடியை ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த 3 CD மேலே வந்து அந்த பாட்டிலே கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி அதை ஒட்டிடலாம். அதுக்கு மேலே ஒரு 1 CD மட்டும் வச்சு ஒட்டிடலாம். தைல பாட்டிலில் இந்த மாதிரி நான் சுற்றி வச்சுருந்தேன், அதாவது ரோலான் பாட்டிலில், அதை வந்து ஒட்டிடலாம். கடைசியாக ஒட்டின அந்த 1 CD நடுவில் சின்ன சின்னதாக 3 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வாட்டர் பாட்டிலில். அதுக்கு வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் லேஸ் ஒட்டிக்கிறேன். சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன். அதே மாதிரியே மேல் பக்கத்துக்கு ஒரு லேஸ் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஒரே சைஸில் 3 கட் பண்ணி 3 நம்ம ஜூட் த்ரெட் சுற்றி வச்சுருந்தோம். அந்த 3 இதே மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீல டப்பா இருந்தது பார்த்தீங்களா, அதில் இதை நம்ம ஒட்டிடலாம். அவ்வளோதான், 3 ஒட்டிட்டோம். இதை வந்து நம்ம அந்த ரோலான் பாட்டில் இருந்தது பார்த்தீங்களா, அது மேலே வச்சுட்டா சுற்றுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டாண்டை நம்ம டெக்கரேஷன் பண்ணிடலாம். நடுவில் இந்த பாட்டில் ஒட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பிளைனாக இருக்கிறதுனால அது மேலெல்லாம் கொஞ்சம் நான் லேஸ் ஒட்டி டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன்.
இதே மாதிரியே அடியில் இருக்க பாக்ஸ்க்கும் பிளேஸ் விட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சீடியை சுற்றி பிளைனாக இருக்கிறதுனால கொஞ்சம் தொங்குற லேஸ் மாதிரி இந்த சீடியை சுற்றி ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுக்கு இப்போ இந்த மூணு சீடி நம்ம ஜாயின் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுலேயும் அவ்வளோதான் ஒட்டி முடிச்சிட்டோம். இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த நடுவில் இருக்கிறதுக்கு ஒரு பூ ஒட்டி டெக்கரேட் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்ணுறதுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.